வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு அடுத்த ஆண்டு மே 7 நடைபெறும். JEE கியூ தேர்வுகளுக்கான அட்டவணையையும் வெளியானது. காத்திருப்போர் பட்டியலுக்கு தீயணைப்புத்துறை டிஜிபி பிரஜாத் கிஷோர் ரவி மாற்றம். சீருடை பணியாளர் தேர்வாணைய டிஜிபி சீமா அகர்வாலுக்கு கூடுதல் பொறுப்பு. அடுத்த ஆண்டுக்கான உத்தேச தேர்வு அட்டவணையை வெளியிட்டது TNPSC. நவம்பர் மாதத்தில் குரூப் 4 தேர்வுக்கான அறிவிக்கை வெளியிடப்படும் என அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தது. தமிழ்நாட்டில் 19 முதல் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பாப், ராக் என எந்த இசையாக இருந்தாலும் தமிழில் இருக்க வேண்டும். மார்கழி இசை தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. நீதிபதிகள் நியமனத்துக்கான புதிய அமைப்பை உருவாக்கும் வரை காலிப்பணியிடங்கள் நீடிக்கும். நாடாளுமன்றத்தில் சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு அதிரடி. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை தகுதி நீக்கம் செய்ய கோரி மனு. விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்த தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க கோரி சாலை மறியல். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற நிலையில் சிதம்பரம் சீர்காழி இடையே கடும் போக்குவரத்து நெரிசல். கள்ளக்குறிச்சி மாணவி பயன்படுத்திய செல்போனை காவல்துறையிடம் ஒப்படைக்க பெற்றோருக்கு உத்தரவு. ஆதாரத்தை மறைத்தால் பெற்றோரிடம் விசாரிக்கப்படும் எனவும் உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. மதுராந்தகம் அருகே 100 உயர அதிமுக கொடிக்கம்பம் விழுந்து அதிமுக தொண்டர் உயிரிழப்பு. கொடியை மாற்றும் பணியின் போது விபரீதம். அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்குகளின் விசாரணை ஒத்திவைப்பு. அடுத்த மாதம் 4 விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா இன்றுடன் நிறைவு. மலை உச்சியில் தரிசனம் செய்த பக்தர்கள். ராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலைக்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு. கோவை மாவட்டம் சூலூர் அருகே விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம். ஆன்லைன் சூதாட்டத்தில் பணம் இழந்து ஒரே நாளில் இருவர் தற்கொலை. கோவையில் பொறியாளரும் மதுரையில் கல்லூரி மாணவரும் உயிரை மாய்த்துக் கொண்ட பரிதாபம். ஐந்தாயிரத்து 500 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் அக்னி 5 ஏவுகணை இரவிலும் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். பழங்குடியினர் பட்டியலில் நரிக்குறவர் குருவிக்காரன் இனங்களை சேர்க்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கும் எண்ணம் இல்லை. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டம். சென்னையில் சர்வதேச திரைப்பட விழா கோலாகல தொடக்கம். We now request the president of ICA to have some good. இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவிப்பு.